السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلة حيلتي، أدركني يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخ المرشد. அன்பிற்கும் வாசித்திற்கும் உரிய உலமாக்களே, பேரன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் தஹல்லகூ பி அக்லாகில்லா, அல்லாஹ்வுடைய பண்புகளை நீங்களும் எடுத்து நடைமுறைப்படுத்துங்கள் என்ற கருத்தில் நமக்கு அறிவுரை சொன்னார்கள். அல்லாஹு தஆலாவுடைய பண்புகள் எத்தகைய பண்புகள் என்பதை குறித்த விவரங்கள் குர்ஆன் முழுக்க விவரமாக நமக்கு கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து காட்டிய அந்த பண்புகளில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிகுந்த அன்புள்ளவன், இரக்கமுள்ளவன், தன் அடியார்கள் மீது பற்றும் பாசமும் மிக்கவன் என்ற உண்மைகளெல்லாம் குர்ஆன் வழியே பெறப்படுகின்றன. அவர் தன்னை குறித்து அர்ஹமுர் ராஹிமீன் என்கிறார். அவனை போல் இரக்கமும் அவனை போல் அன்பும் நிறைந்தவர்கள் இல்லை என்ற கருத்தை விளக்க தன்னை குறித்து அர்ஹமுர் ராஹிமீன் என்கிறான் அல்லாஹு தஆலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பொழுது தனது சஹாபிகள் சிலரோடு அமர்ந்திருக்கிற அவையில் அவர்கள் இருக்கிற இடத்தை சுற்றி ஒரு புறா, ஒரு தாய் புறா வட்டமிடுகிறது. அப்படி வட்டமிடுகிற பொழுது திரும்ப திரும்ப வட்டமிட்டு குரல் எழுப்பிய வேளையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற சகாபிகளிடத்தில் கேட்டார்கள், இந்த தாய் பறவையின் குஞ்சு பறவையை உங்களில் யாராவது பிடித்து வைத்திருக்கிறீர்களா என்றார்கள். ஒரு சகாபி, அதனுடைய குஞ்சு பறவையை நான் பிடித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது தன்னுடைய அந்த குஞ்சு பறவைக்காக இந்த தாய் பறவை நம்மையே சுற்றி வட்டமிடுகிறது, அதன் மீது அத்தனை பாசத்தை பற்றி இந்த தாய் பறவை வைத்திருக்கிறது, அதை அதனுடைய தாயோடு போய் சேருமாறு விட்டுவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு அடிப்படை செய்தியையும் சேர்த்து சொன்னார்கள். இந்த தாய் பறவை தன்னுடைய குஞ்சு பறவையின் மீது எத்தனை பெரிய அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கிறதோ அதை விட தன் அடியார்கள் மீது அல்லாஹ் மிகப்பெரிய அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கிறான் என்றார்கள்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தக்கலை வீரப்பா ரதியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அன்னையிலும் என்னை அன்பாய் உவந்த கோவே என்று, தாயை விட என்னை அதிகம் நேசிக்கிற, என் மீது அதிகம் அன்பு பொழிகிற இறைவா என்ற கருத்தில் பல பெரியவர்கள் இந்த கருத்தை வலியுறுத்தி தங்களது செய்திகளில் அல்லது பாடல்களில் சொல்லியிருக்கிறார்கள். அத்தகைய அன்பு மிக்கவன் இறைவர், அத்தகைய பண்பு அத்தகைய பாசம் நிறைந்தவன் அல்லாஹ். அதனால் அவன் தன்னை ரஹீம் என்று சொன்னது மாத்திரமல்ல, ரஹ்மான் என்றும் சேர்த்தே சொன்னான். அப்படிப்பட்ட விசாலமான பொருள்களுக்கு உரிய இந்த திருநாமங்களின் சொந்தக்காரன் அவர். அத்தனை விசாலமான ரஹ்மத்துக்கு சொந்தக்காரனான இறைவன், அவனது குணங்களில் இன்னொரு குணம் நேர் எதிர்மறையாக, அல்லாஹு தஆலா தண்டிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விட்டால் அது கடுமையானதாக இருக்கும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் தன்னை குறித்து சொல்லுவார். அன்பு காட்ட வேண்டிய இடத்தில் அன்பு காட்டவும், அன்பு காட்ட வேண்டிய விதத்தில் அன்பை காட்டவும், அன்பு காட்ட வேண்டிய அளவில் அன்பை காட்டவும், இப்படிப்பட்ட அன்பை அதனுடைய தகுதிக்கு ஏற்ப, அதற்கு உரியவர்களுடைய முறைகளுக்கு ஏற்ப வழங்குகிற, கொடுக்கிற, பொழிகிற இறைவர். தண்டிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிற பொழுது அவன் எப்படி, யாரை, என்ன அளவில், என்ன விதத்தில் தண்டிக்க வேண்டுமோ அதை அந்த அளவில் அந்த விதத்தில் தண்டிப்பான் என்ற கருத்தை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டும். அல்லாஹ் அன்பிலும் நிகழற்றவன், அவன் விரும்புகிற பொழுது தண்டிப்பதிலும் நிகழற்றவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அன்புக்கு இன்னொரு செய்தி சொல்வார்கள். அது நடக்க இருக்கிற செய்தி, நடப்பது போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எல்லா விசாரணைகளும் முடிந்து ஒரு அடியாருக்கு இறைவன் கொடுக்கிற தண்டனை நரகத்தை பார்த்து கொண்டு இருப்பது, அது ஒரு தண்டனை. அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் ஒரு முறையீடு செய்கிறான், இறைவா என்னை நரகத்தை பார்த்து கொண்டு இருப்பது மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்து வைத்திருக்கிறாயே, என்னை நரகத்தை பார்க்கிற அந்த கொடுமையில் இருந்து என்னை விலக்கி, என்னை திருப்பி சொர்க்கத்தை பார்ப்பது மாதிரி வைத்தால் நன்றாக இருக்கும் என்ற கருத்தில் தனது வேண்டுகோளை அல்லாஹுவே முன் சமர்ப்பிக்கிற பொழுது அந்த அடியானை நரகத்தை பார்க்கும் அந்த நிலையிலிருந்து விலக்கி சொர்க்கத்தை பார்க்கிற வாய்ப்பை கொடுத்து இறைவன் திருப்பி வைக்க சொல்கிறான் மலக்குகளுக்கு. சொர்க்கத்தை பார்க்கிற வாய்ப்பு கிடைத்த பிறகு அல்லாஹ்விடத்தில் அவன் மற்றொரு கோரிக்கையை வைக்கிறான். சொர்க்கத்தை பார்க்கிற வாய்ப்பை தந்த இறைவனே, சொர்க்கத்துக்கு அருகில் கொண்டு என்னை வைத்தால் என்ன என்று மற்றொரு வேண்டுகோளை சமர்ப்பிக்கிற பொழுது அதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்திற்கு அருகில் கொண்டு வைக்கிறான். சொர்க்கத்திற்கு அருகிலேயே என்னை கொண்டு வந்து வைத்து விட்ட பிறகு சொர்க்கத்திற்குள்ளே ஒரு சிற்றிடம் தந்து என்னை உட்கார வைத்தால் என்ன என்பது போல் இன்னும் ஒரு கோரிக்கை வைக்கிற பொழுது அல்லாஹு தஆலா அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் முன்பு சிரித்து விட்டான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது மனித சுபாவம். கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அடைய வேண்டிய சலுகைகளையும் பெற வேண்டிய சலுகைகளையும் பெற வேண்டும் என்கிற உணர்வின் வெளிப்பாடு. ஆனால் அல்லாஹு தஆலா அதற்கும் உடன்பட்டு அந்த அடியானுக்கு உதவி இருக்கிறான் என்பதுதான் இந்த செய்தியின் உள்ளே இருக்கிற மற்றும் ஒரு சங்கதி. அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா அடியார்கள் மீது அன்பு உள்ளவர், அடியார்கள் மீது பாசம் உள்ளவர். நேர் எதிர்மறையாக அல்லாஹ் தண்டிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தால் அதிலும் அவன்
எந்த சலுகையும் காட்டாமல் அவன் தண்டிக்க வேண்டிய விதத்தில் தண்டிப்பான், தண்டிக்க வேண்டிய அளவிலும் தண்டிப்பான், தண்டிக்க வேண்டிய முறையிலும் தண்டிப்பான் என்ற கருத்தை விளக்கும் வசனங்கள் பல இருக்க, அதை ஒட்டுமொத்தமாக விளக்கும் வசனமாக இருக்கிறது இந்த பத்ஷரபி கலசடி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பண்புகளுடைய வெளிப்பாடு, மலஹருல் அஹ்லாக்கில் இலாஹியா, இறை பண்புகளுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அல்லாஹுவின் குணங்கள் எவை உண்டுமோ அந்த குணங்களை குறிக்கிற கிட்டத்தட்ட 60 திருநாமங்கள் என்று ஒரு கருத்திலும், 200 மேற்பட்ட திருநாமங்கள் என்று மற்றும் ஒரு கருத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயன்படுத்தப்பட்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருநாமங்களை எல்லாம் தன்னுள் பெற்றிருக்கிற, அதனுடைய சத்தையும் சாரத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இருக்கிற மகா பெரிய வல்லமைக்குரிய சாஹிபுல் அஹ்லாக்கில் மஹ்மூத், நற்குணங்களுடைய சொந்தக்காரர். நற்குணங்கள் என்று வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மனித சமுதாயத்தின் நலனுக்காக தன்னுடைய நலனை விட்டுக் கொடுக்க முடியுமோ, எந்த அளவிற்கு மனித பண்பின் அடிப்படையில் சலுகை காட்ட முடியுமோ, எந்த அளவிற்கு ஒரு மனிதனுக்கு மனிதன் இரக்கம் காட்டி வாழ முடியுமோ, எந்த அளவிற்கு தன்னுடைய நலனை விட்டுக் கொடுத்து செல்ல முடியுமோ, அப்படியெல்லாம் விட்டுக் கொடுத்து செல்வதில், பண்பு காட்டி வாழ்வதில், நெறிமுறையை பேணி நடப்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகராக இன்னொருவது இல்லை. அவர்கள் போல் அல்லாஹ்வே அவர்களை குறித்தது போல அகிலங்களின் பேரருள் அவர்கள். அவர்கள் தன்னுடைய உம்மத்துகள் மீது மாத்திரம் அல்ல, தன்னை ஏற்றுக்கொண்ட உம்மத்துக்களாக இருக்கட்டும், தன்னை ஏற்றுக்கொள்ளாத உம்மத்துகளான காபிர்கள் முஷ்ரிக்குகளாக இருக்கட்டும், எல்லோரும் மீதும் அன்பு காட்டுபவர்களாக மாத்திரமல்ல, பறவைகளின் மீதும் மிருகங்களின் மீதும் தாவரங்களின் மீதும் கூட இரக்கம் காட்டுகிற அந்த ஒட்டுமொத்த நற்பண்பினுடைய சொந்தக்காரர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரம் இன்னபத் ஷரபிகல ஷதீத் என்று அல்லாஹு தன்னை குறித்தது சொன்னது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டம் ஷரியத் என்று வந்துவிட்டார், அதை நிலைநாட்டுவதில் இரக்கம் முன்னால் நிற்பதில்லை, இந்த ஷரியத்து முன்னால் நிற்கும். ஷரியத்தினுடைய நடைமுறைகளையும் சட்டங்களையும் செயல்படுத்துகிற பொழுது இரக்கம் முன்னால் வருவதில்லை, ஷரியத்தின் சட்டங்கள் முன்னால் நிற்கும். வசதி உள்ளவர்கள் என்பதற்காக அல்லது வேறு தகுதி உள்ளவர்கள் என்பதற்காக, குடும்பத்தால் பலமிக்கவர்கள் என்பதற்காக, கோத்திரத்தால் சிறப்புள்ளவர்கள் என்பதற்காக, வேறு வகைப்பட்ட வாய்ப்புகளை பெற்றவர்கள் என்பதற்காக யாருக்கும் எந்த சலுகையும் காட்டாமல் சட்டத்தை சட்டமாக செயல்படுத்துவதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல் கண்டிப்புள்ளவர்கள் இன்னொருவர் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகத்தில் ஒரு வழக்கு கொண்டு வரப்படுகிறது. ஒரு தோள் துண்டை ஒருவர் மேலே அணிகிற துண்டை இன்னொருவர் திருடி கொண்டு ஓடிவிட்டார். திருடி கொண்டு ஓடியவரை திருடு கொடுத்தவர் போய் பிடித்துக் கொண்டு வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் திருடியவர் ஒப்படைக்கப்படுகிறார், திருட்டு குற்றத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார், பொருளுடைய மதிப்பின் அடிப்படையில் அவருடைய கைகள் வெட்டப்பட வேண்டும் என்று மணிக்கட்டில் இருந்து வெட்டப்பட வேண்டும் என்ற உத்தரவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பிக்கிறார்கள். இந்த துண்டுக்காக ஒருவருடைய கை துண்டாடப்படுகிறதே என்று வேதனைப்படுகிற உணர்வின் வெளிப்பாட்டில் துண்டை பறிகொடுத்தவர் திருடு கொடுத்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறார். யா ரசூலல்லாஹ், இந்த திருடியவருடைய கையை துண்டிப்பதை தவிர்த்து
அவரை விட்டுவிடலாமே என்பது போல் தன்னுடைய கருத்தை அவர் பகிர்ந்து கொண்ட பொழுது நபிகள் நாயகம் சல்லல் அங்க போ நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சொன்ன வார்த்தை, இந்த புகாரை என்னிடத்தில் கொண்டு வருவதற்கு முன்பு நீங்கள் செய்திருக்க வேண்டிய வேலை அது. திருடிய செய்தியை, திருடப்பட்டவர் பொருளை திருடியவரை பிடித்து எண்ணத்தில் ஒப்படைப்பதற்கு முன்பு ஒரு துண்டைத்தானே திருடிவிட்டார் என்று துண்டை பெற்றுக் கொண்டுவிட்ட பிறகு அவரை நீங்களே மன்னித்து விட்டிருக்கலாம். எப்பொழுது அதை ஒரு வழக்காக என்னிடத்தில் கொண்டு வந்து வைத்து விட்டீர்களோ இப்பொழுது இறக்கத்திற்கோ அபிமானத்திற்கோ சொந்தத்திற்கோ பந்தத்திற்கோ வேலை இருக்க முடியாது என்ற கருத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது சட்டம் தன் கடமையை செய்யும் என்ற அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றார்கள். இப்படி பல நிகழ்வுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நடந்தது உண்டு. அல்லாஹு தாலாவுடைய பண்புகளில் எப்படி இரக்கம் முன்னிலைப்பட்டு நின்றதோ அதற்குரிய இடங்களில், அல்லாஹு தாலாவுடைய பண்புகளில் தண்டிக்க வேண்டிய இடம் என்று வருகிற பொழுது, தண்டிக்க வேண்டிய அளவு என்று வருகிற பொழுது, தண்டிக்கப்பட வேண்டிய விதம் எது என்று வருகிற பொழுது எப்படி அது கணக்கோடு நடந்ததோ அதுபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் இந்த பண்புகள், அல்லாஹ்வின் இந்த பண்புகள் முழுமையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வெளிப்பட்டன. இந்த பண்புகளின் மற்றொரு பிரதிபலிப்பு கௌசு முஹியுத்தீன் ஆண்டகை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு தன்னை குறித்து சொல்வார்கள். தன்னை குறித்து சொல்லுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தனக்கும் இருக்கிற இந்த உடலியல் ரீதியான இரத்த பந்தம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தனக்கும் இடையிலேயான ஆத்மீக பந்தம், இந்த ரெண்டையும் குறித்து ஒரே வரியில் சொல்வதை நமது மகான் சதகத்துல்லாஹ் அல் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பார்கள், வஇன்ன ஜத்தி ரசூலல்லாஹி கான யகூல் அன்தல் கலீஃபத்துலி, எனது அருமை பாட்டனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரத்த பந்தத்தினுடைய வாரை, வஇன்ன ஜத்தி ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது அருமை பாட்டனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னார்கள், அன்தல் கலீஃபத்துலி, நீங்கள் எனது பேரறி என்பது ஒரு முறை, எனது பிரதிநிதி என்பது இன்னொரு முறை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பண்புகள், அந்த பண்புகளுக்கு அடிப்படையாக அமைகிற அல்லாஹ்வின் பண்புகள், இந்த பண்புகளை எடுத்துக்கொள்வது நல்லடியார்களுடைய குணம். நல்லடியார்கள் இந்த பண்புகளை எடுத்துக்கொள்வார்கள். தஹல்லகூபி அஹ்லாக் இல்லா, அது எல்லோருக்கும் சொல்லுகிற வார்த்தை இல்லை. சாதாரண பயானங்கள்ல பலரும் சொல்ல வார்த்தை தான், மனிதன் அல்லாஹுவின் ஹலீஃபா. மனுஷன் அல்லாஹ்வுக்கு ஹலீஃபா? எல்லா மனுஷனும் அல்லாஹ்வுக்கு ஹலீஃபாவா? அல்லாஹ்வுக்கு ஹலீஃபா நபிமார்கள் ஹலீஃபா, ஹலீஃபத்துல் குலபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நுவாபுகள், நாயிபுகள். அதற்கு பின்னால் வரக்கூடிய அவுலியாக்கள், சாலிஹீன்கள் அல்லாஹுவின் கலீஃபாக்கள். யார் யார் அந்த தகுதிக்குரியவர்கள் அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு கலீஃபா. தலபாக்கண்ண தாடி வச்ச நம்ம எல்லாரும் அல்லாஹ்வுக்கு கலீஃபாக்கள் கிடையாது. மூபீன் சொல்லக்கூடியவங்கள்லாம் கலீஃபாக்கள் கிடையாது. அதுக்குன்னு தகுதி இருக்கு. அல்லாஹ்வுக்கு கலீஃபான்னு சொல்றதுக்கு யாருக்கு தகுதி இருக்குது? ஷேகுக்கு கலீஃபான்னு சொல்லவே ஆயிரம் ஷர்த்து இருக்கு. முதல்ல முறியது தான், முறி பையத்து தான் வாங்க முடியும். பையத்து வாங்கி அதற்குரிய பக்குவங்களை பெற்று ஷேக் விரும்பினால் அவர் கிலாபத்தை கொடுக்கலாம். கிலாபத்தை கொடுத்ததற்கு அடையாளமாக ஒரு ஹிர்கா, ஒரு தலைப்பாகையை அவர் அணிவிப்பார். பையத்து தரீக்காவிலே இதுதான் சட்டம். கிலாபத்து எல்லாருக்கும் கிடையாது. எல்லாரும் தான் கலீஃபான்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த ஷேகுக்கு நான் கலீஃபான்னு எல்லாரும் சொல்ல முடியாது. முறியுதுன்னு வேணா பையத்து வாங்கினவங்க முறியுதுன்னு சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் கலீஃபா என்று எல்லோரும் சொல்ல முடியாது. பல முறியர்களுக்கு ஒரு கலீஃபாக இருப்பார். அதற்குரிய தகுதியை பார்த்து கிலாபத்தை ஷேகு கொடுப்பார். ஷேகுக்கு கலீஃபாவுக்கே இத்தனை ஷர்த்துகள் இருக்குது, எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு கலீஃபான்னு எல்லாரும் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை தன் கலீஃபா என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய இந்த பண்புகளுடைய மற்றொரு வெளிப்பாடு மல்ஹதுல் அக்லாக்கில் முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய பண்புகளுடைய மற்றொரு வெளிப்பாடாக போந்தவர்கள் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரழியல்லாஹு அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனை தந்தார்கள். அந்த தீனுக்கு மற்றொரு ஜீவனை கொடுக்கிற நசீபை அல்லாஹ் ரஸூல் அலம் ரழியல்லாஹு அன்ஹுவுக்கு கொடுத்தார். அந்த ஆத்மார்த்தம் எப்படி நடந்தது என்ற செய்தி நமக்கு எல்லாம் தெரியும். என்றாலும் கூட ஒரு நினைவுக்காக ஒரு செய்தி, அதே செய்தியை இன்னொரு வழியில் சொல்வதானால், ரஸூல் அலம் சொல்வார்கள், ஹிஜ்ரி 511 வருஷம் வெள்ளிக்கிழமை, ஹிஜ்ரி 511 வருஷம் வெள்ளிக்கிழமை, பகதாதில் என் பணியை நான் முறையாக தொடங்கிய தொடக்க காலம். அப்படி தொடங்கிய காலத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை நான் தனியாக நடந்து சென்ற பொழுது ஒரு மெலிந்த தேகத்தோடு ஒருவர், நோய்வாய்ப்பட்ட நிலையில்லவர், வண்ணமும் நிறமும் மாடி போய் அலங்கோல தோற்றம், அஸ்ஸலாமு அலைக்கயா அப்துல் காதிர், கௌசல் அல்லம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சலாம் அவர் சொல்லுகிறார். கௌசல் அல்லம் ரழியல்லாஹு அவர்களுக்கு கூட ஒரு கட்டத்தில் ஆச்சரியம், என் பெயர் சொல்லி எனக்கு சலாம் சொல்லக்கூடிய முன் அறிமுகம் எதுவும் அவருக்கும் நமக்கும் இல்லையே என்று. சலாமுக்கும் சலாமுடைய பதிலுக்கும் பின்னால் முதுனு மின்னி அருகில் வாருங்கள் என்றவர் அழைக்கிறார். அழைத்து என்னை தூக்கி உட்கார வையுங்கள் என்று சொன்னதெல்லாம் நமக்கு தெரிந்த கேள்விப்பட்ட பழைய செய்திகள். உட்கார வைக்கிறார்கள். இவர்கள் தொட்டு உட்கார வைத்த மது வினாடி நிறத்தில் பொலிவு வருகிறது, தேகத்தில் பூரிப்பு வருகிறது, நோய்வாய்ப்பட்ட அந்த அலங்கோல தேகத்தின் நிலைமை மாறி இப்பொழுது அழகிய தோற்றம் அவரிடத்திலே பரிபூர்ணமாக ஜொலிக்கிறது. இந்த கட்டத்தில் அவர் சொல்கிறார், திடீர் இந்த மாற்றத்தில் கூட நான் கூட ஒரு கட்டத்தில் பயந்து போனேன். இத்தனை மோசமான உடல்நிலையில் படுத்து கிடந்தவர், என் பெயர் சொல்லி என்னை அழைத்து எனக்கு சலாம் சொன்னவர், திடீரென்று இத்தகைய உடல் மாற்றத்தையும் ஆரோக்கியத்தையும் தெம்பையும் பெற்று உட்கார்ந்து நின்று கொண்டு என்னை பார்த்து நான் யார் என்று கேட்கிற பொழுது எனக்கே கூட கொஞ்சம் பயம் வந்தது என்று சொல்லுகிற ரஸூல் அல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு அடுத்து குறிக்கிறார்கள், அந்த முஹியத்தீன், தான் யார் என்று சொல்லிவிட்டு நான் தான் தீன் என்று தனக்கு ஒரு உருவத்தன்மை வந்ததை காட்டி, நான் தீன், என்னை உயிர்ப்பித்தவர்கள் நீங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த முஹியுத்தீன் என்கிறார்கள். ரஸூல் அலம் ரழியல்லாஹு அன்ஹு பின்பு அவர் யாரோ எப்படியோ அவர் காணாமல் போய்விட்டார், மறைந்து போய்விட்டார். ரஸூல் அலம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனித உருவத்தில் வந்த அந்த தீன், அது நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டு பாழ்பட்டு பலகீனப்பட்டு நின்ற நிலையில் அதற்கு உயிர் கொடுத்து மீட்டி எழுந்து அதை பக்குவப்படுத்த வேண்டிய, பலப்படுத்த வேண்டிய, பொலிவுபடுத்த வேண்டிய, பூரணப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஹௌசு முஹியுத்தீன் ஆண்டகை ரழியல்லாஹு இருக்கிறது என்பதை அவர்களுக்கு ஆத்மார்த்தமாக நிதர்சனமாக உணர்த்தப்பட்ட பொழுது ஹௌசுல் ஆலம் ரழியல்லாஹு சொல்கிறார்கள், ஜும்மாவுக்கு நேரமாகிவிட்டது, நான் பள்ளிவாசலுக்குள் சென்றேன், ஜும்மா தொழுகை முடிந்தது. ஜும்மா தொழுது முடிந்தவுடன் ஜும்மாவுக்கு வந்து தொழுகைக்கு வந்தவர்களில் சராசரி ஆட்கள் என்று நாம் நினைக்க கூடாது. அவர்கள் எல்லோரும் மகான்கள், ஆத்மார்த்தமாக பள்ளிக்கு வந்தவர்கள், ஷேகுமார்கள். யா முஹியுத்தீன், யா முஹியுத்தீன், ரஸூல் அலம் ரழியல்லாஹு அன்ஹு நோக்கி நோக்கி எல்லோரும் வருகிறார்கள். வந்து அவர்களை முத்துகிறார்கள், அவர்கள் கைகளை முத்துகிறார்கள், என்னுடைய கைகளை அவர்கள் எல்லாம் முத்தினார்கள். முத்திவிட்டு யா முஹியுத்தீன், யா முஹியுத்தீன், பள்ளிவாசல் அந்த மகா பெரிய ஜும்மா பள்ளிவாசல் எங்கும் யா முஹியுத்தீன் என்ற குரல் ஓங்கி ஒலித்தது. ரஸூல் அலம் ரழியல்லாஹு அன்ஹு இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கிலாபத்தினுடைய நிதர்சனமான சின்னமாக, ஒரு நிதர்சனமான வெளிப்பாடாக ரஸூல் அலம் ரழியல்லாஹு அன்ஹு சமூகத்தின் முன்னால் இருக்கிறார்கள். காரணம், ரஸூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றிய அத்தனை பணிகளையும் ஆற்ற வேண்டிய மறு பொறுப்பு ரஸூல் அலம் ரழியல்லாஹு அன்ஹு கையில் வருகிறது. ரஸூல் அலம் ரழியல்லாஹு அன்ஹு
தன்னுடைய பணியை தொடங்கிய காலத்தில் நடந்த நிகழ்வுகள் சின்னஞ்சிறிய கூட்டம். கொஞ்சம் பேர் தான் ஆரம்பத்தில் வந்தார். பிறகு கூட்டம் பெருகிறது. கூட்டம் பெருகிய பொழுது இடக்கு இடம் காணவில்லை என்று வந்த பொழுது சின்ன இடத்தில் நடந்த கூட்டம் ஒரு பெரிய மைதானத்திற்கு மாற்றப்படுகிறது. பெரிய மைதானத்திற்கு மாற்றி கூட்டம் விசாலமாக விரிவாக நடக்கிறது. விரிவாக நடக்கிற கூட்டத்தில் ரசூலுல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு கூட்டத்தை பார்த்து சொல்லுகிற அந்த அல் அஹ்லாக்குல் முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த அஹ்லாக், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த அஹ்லாக் அல் அஹ்லாக்குல் இலாஹியா, இறைவனுடைய அஹ்லாக், இறைவனுடைய பண்புகள், இறைவனுடைய பண்பின் வெளிப்பாடாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பின் வெளிப்பாடாக முஹியுத்தீன் நாடகை ரலியல்லாஹு அன்ஹு திகழ்கிறார்கள். முஹியுத்தீன் நாடகை ரலியல்லாஹு அன்ஹு ஒரே நேரத்தில் தன்னுடைய வேகத்தை காட்டுகிறார்கள், தன் அன்பை காட்டுகிறார்கள். ஒரே நேரத்தில் தன் வேகத்தை காட்டுகிறார்கள், தன் அன்பை காட்டுகிறார்கள். பகதாது மாநகரம் சாதாரண ஊர் இல்ல. அந்த காலங்கள்ல காயப்பட்டினத்து முக்கைக்கா அப்படின்னு இந்த ஊரை சொன்னாங்க. நம்ம ஆட்கள், நம்ம பெரிய ஆட்கள் எல்லாம் சும்மா ஒரு அலங்கார வார்த்தை. மக்கான்னா சிறு மக்கா அப்படி, முக்கைக்கான சின்ன மக்கான்னு அர்த்தம். மக்காலும் ஒரு மக்கா தான் இருக்கு, சின்ன மக்கான ஒண்ணு இருக்கவா செய்து ஒரு மரியாதை நிமித்தமாக சொன்ன வார்த்தை. அதே மாதிரி இலங்கையில ஒரு ஊரையும் முக்கைக்கா இல்ல, அந்த காத்தாங்குடி, காத்தாங்குடியே சிறு மக்கா. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு சிறு மக்காவை வச்சுக்கிட்டா நல்ல காலம் பெரிய மக்கான்னு சொல்லாம விட்டுட்டாங்க. ஆக சின்ன மக்கா சின்ன மக்கான ஒவ்வொரு ஊர்லயும் அது ஒரு பரக்கத்தை நாடி சொன்னதாகவும் இருக்கலாம். நம்ம அதோட விவகாரமாக்க தேவையில்லை, அது அல்ல இப்ப பிரச்சனை. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த சின்ன மக்கான்னு சொல்றது மாதிரி உள்ள ஊர் அல்ல பகதாது மாநகரம். அங்கே பகதாது மாநகரத்தில் என்னவெல்லாம் இருந்தது என்பதற்கு வரலாற்றை புரட்டி பார்த்தால், இஸ்லாமிய கலாச்சாரத்தின் சின்னமாக, இஸ்லாமிய நாகரீகத்தின் சின்னமாக, இஸ்லாமிய அறிவியல் சின்னமாக, இஸ்லாமிய பண்பாட்டின் தொட்டிலாக, இப்படி எல்லா வகையிலும் திகழ்ந்த ஒரு ஊர் மாத்திரமல்ல திருமத்திசை, எல்லாம் மதரசாக்கள். எங்க பார்த்தாலும் மதரசா, மதரசாக்கள் எல்லாம் ஊரெல்லாம் மதரசாவா இருந்தா ஓதுறதெல்லாம் மாணவர்கள் தானே, ஓதுறவர்கள் எல்லாம் மாணவர்கள். மாணவர்கள்னா நம்ம நாட்டு மாணவர்கள் ஓதுற ஆட்கள் மாதிரி அல்ல. ஓதி முடிச்சுட்டா மிகப்பெரிய நிசாமியா, மிகப்பெரிய யூனிவர்சிட்டி அந்த காலத்திலேயே பகதாதுல இருந்தது. அப்படிப்பட்ட பகதாதுல ஓதி முடிச்சுட்டா பெரிய பெரிய ஆலிம்கள் உலமாக்கள், சாதாரண தாய் பாஷையே அரபி தானே, அதனால பெரிய பெரிய ஆலிம்கள் உலமாக்கள் நிறைந்த மகா பெரிய ஓர் சுத்தமான அரபி பேசக்கூடிய மக்களை கொண்ட நாடு அந்த நகரம். அப்படிப்பட்ட பகதாது மா நகரத்தில் ஒழிப்பு வழங்கப்பட வேண்டும். எனவே தீனின் தோற்றத்தை பார்த்தால் ஊரெல்லாம் அலங்காரம், திரும்ப திசையெல்லாம் தலப்பாவும் தாடியும் தஸ்மியமணியும் வச்சுக்கிட்டு பெரிய பெரிய ஆலிம்கள் அல்லாமாக்கள் போகாத தெருகல்ல, நடக்காத பாதை இல்லை, சந்து இல்லைங்கிறது மாதிரி அத்தனை பெரிய மகான்களையும் அறிவாளியும் கொண்ட ஊர்ல வந்து பேசுறதுன்னா முதல்ல அதுக்கு பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்ல. தைரியம் இது மனுஷனுக்கு உண்டான தைரியம் இல்ல, அல்லாஹ் கொடுக்கிற தைரியம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த தைரியம். அந்த தைரியம் ரசூலுல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு பேச வைக்கிறது. எப்படி பேச வைக்கிறது? அந்த முராயின், அந்த முனாஃபிக் ரசூலுல்லாஹி ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த முராய், அந்த முனாஃபிக், அந்த முகாலிப் ரசூலுல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு ஜனங்களை பார்த்து எல்லாம் பெரிய பெரிய அல்லாமாக்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, பெரிய பெரிய அசத்துமார வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, பெரிய பெரிய முஃபஸிர்கள் வந்து இருக்கிறாங்க, பெரிய பெரிய முஹத்தீஸ்கள் வந்து இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஃபகஹாக்கள் வந்து இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் வந்து இருக்கிறவர்களை பார்த்து இருக்கிற சபையில் இருக்கிற மக்களுக்கு மத்தியில் நீங்கள் நாங்கள்னா பன்மையாவெல்லாம் பெரும்பாலும் பேசுறது இல்லை. அவருடைய ஃபத்ஹுர் ரப்பானியில பார்த்தோம்னா பெரும்பாலும் ஒருமை சொற்றொடர்கள் தான் அதிகமாக இருக்கிறது. யா குலாம்,
உரிமையில தான் பேசுறாங்க. அந்த முராயி, அந்த முகாலிப், அந்த முகா, அந்த அந்த காபிர் வேகமா தான் பேசுறாங்க. கடுமையான சொட்டொடர், நீ வந்து முகஸ்துதிக்காக நடக்கிறாய், நீ முனாஃபிக்குத்தனமாக நடக்கிறாய், நீ உன்னை பிறருக்கு காட்டுவதற்காக இபாதத் செய்கிறாய், நீ வேஷம் போடுகிறாய், நீ அயோக்கியன் என்பது போன்ற வார்த்தைகளை எல்லாம் சரளமா வீசுறாங்க. அவ்வளவு கடுமையான வார்த்தை, அவ்வளவு அசத்து மாறலையே வச்சுட்டு அப்படிலாம் பேசினா உடனே ஊர்ல சண்டை வந்துருமே, ரெண்டு பார்ட்டியா போயிருமே அப்படின்னு வந்தா ரெண்டு பார்ட்டியா நாங்க போகவே முடியாது. கௌசல்யா அல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹு கையில கடிவாளம் இருக்கு, யாரும் தப்பி போக முடியாது. கடுமையான வார்த்தைகள். ஆனால் அதே நேரத்தில் கௌசல்யா அல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹு அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க, நான் என்னை மதிக்கிற, என்னை ஏற்றுக்கொள்கிற என்னுடைய முரீதுகள், என்னை மதிக்கிற சகோதர சகோதரிகள், அந்த மாதிரி உள்ளவங்க கபூர்ல போய் மாட்டி முன்கர் நக்கீர் சுவால் செஞ்சு ஜவாபு சொல்ல முடியாத சிக்கல் வரும் பொழுது நான் போய் இவங்களுக்காக அவர் முன்கர் நக்கீட்ட பேசணும்னு விரும்புற ஷபக்கத்தன் அலைக்கும், உங்கள் மீது எனக்குள்ள அன்பால் உங்களுக்காக நான் முன்கர்ணை கிட்ட பேசணும்னு விரும்புறேன் என்று ஹோசல்லா அல்லாஹ் ரதியல்லாஹு சொன்னான். இவ்வளவு கடுமையாக பேசிட்டு, அப்ப கடுமையாக பேசுவது யாரை பத்தி என்பது அவர்களுக்கு தெரியும், யாருக்கு என்பது கேட்பவர்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் இல்லை. முனாஃபிக்குன்னு சொல்றது எல்லோரும் இல்ல, யாரு முனாஃபிக்கு அவனுக்கு மற்றது டச் ஆகும். அது போல முகாலிப்புன்னு சொல்றது எல்லோரும் இல்ல, அது யாரோ அவரை மாத்திரம்னா டச் பண்ணும், அவர் மனசத்தான் அதை சுடும், எல்லோரையும் சுடுவதில்லை. ரசூலுல்லாஹி ரதியல்லாஹு கடுமையை காட்டுகிற பொழுது கடுமையை காட்டுகிறார்கள், அன்பை காட்டும் பொழுது அன்பை காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி சொல்வார்கள், நான் இந்த உயர்ந்த நிலைப்பாட்டை நான் அடைந்ததற்கான காரணங்களில் ஒன்று அத்தவாவு, இந்த உயர்ந்த மரியாதையை நான், இந்த உயர்ந்த கௌரவத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கிய இந்த மகத்தான இந்த தகுதியை நான் அடைந்ததற்கான காரணங்களில் ஒரு காரணம் எனது பணிவு என்கிறார்கள் கௌசல்யாலும் மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரதியல்லாஹு. அத்தனை பணிவு, அத்தனை அடக்கம். அது மட்டுமில்லை, இன்னொன்னு என்ன தெரியுமா, யாருக்கும் இவ்வளவு பெரிய அந்தஸ்து, எவ்வளவு பெரிய அந்தஸ்து, சாதாரண அந்தஸ்து அல்ல. அந்த அந்தஸ்துல ஒரு அந்தஸ்து என்ன தெரியுமா, மகா பெரிய அந்த அவையில் பெரிய பெரிய ஷேகுமார்கள் ஒரு ரிவாயத்தின்படி 50க்கு மேற்ற மிகப்பெரிய அவுலியாக்களும் இருக்கிற அவையில், 50க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய அவுலியாக்களும் இருக்கிற அவையில் பல்லாயிரக்கணக்கான மக்களும், 50க்கு மேற்பட்ட மகா பெரிய அவுலியாக்களும், பன்னூற்று கணக்கான உலமாக்கள் ஆலிம்கள் என்றிருக்கிற அறிஞர்களும் இருக்கிற அவையில் சொல்லுகிறார்கள், கதமி ஹாதிஹி அலார கபதி குல்லி வலியில் இல்லா. வலியுள்ளாக்கள் அப்படின்னா என் கால அவங்க சுமக்கணும், என் கால் அவருடைய தோளுக்கு மேல் என்று நம்ம எல்லாம் திரும்ப திரும்ப கேட்ட வார்த்தை தான். ஆனா அதல்ல பிக்கியே நாம சொல்ல வந்தது, என்னுடைய கால் அவர்களுக்கு தோளுக்கு மேல் என்பதில் இருந்து கொஞ்சம் விலகி என் காலை அவர்கள் தாங்கி நிற்க வேண்டும், என் காலை தங்கள் தோளில் சுமக்க வேண்டும். அது வலியுள்ளாக்களுக்கான அடையாள முத்திரை என்கிறார்கள் மஹீதின் ஆண்டகை ரதியல்லாஹு அன்ஹு. வலியுள்ளாக்கள் அப்படின்னா நான் வலியுள்ளால் அதெல்லாம் கடந்து எங்கேயோ போன ஆளு. ஒருவர் வலியுள்ளாக என்றால் அவர் என்னுடைய காலை தன்னுடைய தோளில் சுமக்க வேண்டும் என்கிறார்கள் ஹோசுல்லாஹு ரதியல்லாஹு அன்ஹு. அவ்வளவு பெரிய தகுதி, அல்லாஹுவின் உத்தரவோடும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அனுமதியோடும் ஆணையோடும் இந்த வார்த்தையை ஹோசுல்லாஹு சொன்னதாக நம்முடைய பல மகான்கள் இந்த கருத்தை சொல்கிறார்கள். ஒரு பெரியார் சொல்கிறார்கள், ஒரு மிகப்பெரிய வலியுல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி கனவில் பார்க்கிற நசீபை பெற்ற மிகப்பெரிய வாய்ப்பு பெற்ற ஒரு மகான் சொல்கிறார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இதன் நிகழ்ச்சிக்கு பிறகு நான் கண்ட கனவில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்த பொழுது அவ்விடத்தில் கேட்டேன், ஷேக் அப்துல் காதர் பகதாதில் இப்படி சொல்கிறார்களே யா ரசூலுல்லாஹ், அது சரிதானா என்று கேட்டேன். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பதில் சொல்கிறார்கள், ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதர் சொன்னது ஃபஹுவ ஸதக், ஃபஹுவ சாதிக்குன் மஸ்தூக்குன், அவர் உண்மையானவர், சொன்னது உண்மையானது என்று சொல்லிவிட்டு இதை சொல்வதற்கு ஆணை பிறப்பித்தது நான் என்ற கருத்தையும் சொல்லிவிட்டு, நான் தான் அவரை பராமரித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிறார்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்ப அல்லாஹ்வின் அனுமதியோடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆணையின் படியும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உத்தரவின் படி கௌசல்லல்லாஹு ரலியல்லாஹு சொல்கிறார்கள் இவர்கள் கால் அவர்கள் தோள் மீது இருக்கிறது என்பதை விட்டு தாண்டி கொஞ்சம் மாற்றி சொன்னால் அவர்கள் காலை இவர்கள் சுமக்க வேண்டும் சுமப்பவர்கள் அவலியாக்கள் இதை சொல்லும் அவையில் தான் அலி இப்னுல் ஹீதி ரலியல்லாஹு இருந்தார்கள் சபையின் அறிவில் அந்த அவையில் இருக்கிற அந்த 50க்கும் மேற்பட்டவர்களில் அலியுல் ஹீத்தி ரலியல்லாஹு ஒரு ஆள் மிகப்பெரிய அல்லாமாக்களில் மிகப்பெரிய வலியுல்லாக்களில் ஒரு ஆள் உடனே எழுந்திருச்சு போய் கௌசல்லல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற அந்த சேர் அந்த நாற்காலிக்கு அருகிலே போய் நின்று அவருடைய தலை அவருடைய காலுக்கு கீழே வருவது மாதிரி தன் தோளை தாழ்த்தி கொடுக்கிறார்கள் இதுவெல்லாம் நடைமுறையில் நடந்தது சரி இதுதான் இப்படி இருந்தது என்றால் அபூமதியன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய சொந்த ஊர்ல இது பகதாதில் நடந்தது மாத்திரமல்ல பெரியோர்கள் சொல்வார்கள் எங்கெல்லாம் வலியுல்லாக்கள் இருந்தார்களோ உலகத்தின் எல்லா பாகத்திலும் எங்கெல்லாம் வலியுல்லாக்கள் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த உத்தரவு அல்லாஹ்வின் இந்த சூலுடைய இந்த உத்தரவை கௌசல்லல்லாஹு ரலியல்லாஹு வெளிப்படுத்திய பொழுது இந்த குரல் அவர்களுக்கும் எட்டுகிறது அவரவர் ஊரில் அவரவர் தங்கள் தூளை தாழ்த்தி கொடுத்தார்கள் அப்படி கொடுத்தவர்கள் அபூமதியன் அல் மக்ரிபி ரலியல்லாஹு தஆலா ஒருவர் சொந்த ஊர்ல இருக்கிறாங்க அவங்க மொரோக்கோவில் மொரோக்கோவில் இருந்து திடீர்னு சபையில தன்னுடைய முரீதுகளுக்கு மத்தியில் இருக்கிற பொழுது தோளை தாழ்த்துகிறார்கள் திடீர்னு தோளை தாழ்த்தி விட்டு அவர்களுடைய முரீதுகள் கேட்டாங்க திடீர்னு அப்படி செஞ்சீங்களே என்ன காரணம்ங்கிறாங்க பகதாதில் ஹவுஸு மஹீத்தின் இப்படி சொன்னார்கள் அதற்காக என் தோளை அவருடைய காலை தாங்கும் விதத்தில் தாழ்த்தி கொடுத்தேன் என்கிறார்கள் அபூமதியன் மக்ரிபி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காடு பகதாதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் பயணம் செய்தால் போய் அடைகிற ஒரு காடு உம்மு அபீதா இப்பொழுது அதற்கு பெயர் ரிஃபாயி அதே காட்டுக்கு இப்பொழுது பெயர் ரிஃபாயி அந்த காடு அப்பொழுது காடு இப்பொழுது கொஞ்சம் பரவாயில்ல விவசாயம் நடக்குது 2-3 குடும்பம் இருக்குது அங்க அவ்வளவு 2-3 குடும்பம் இருக்கிற அளவுக்குள்ள ஒரு சின்ன கிராமம் தான் அப்படிப்பட்ட ஊரில் உம்மு அபீதாவில் அஹமதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய முரீதுகளுக்கு மத்தியில் இருக்கிற பொழுது என்ன செய்கிறார்கள் திடீர் என்று பல் அலா ரஸி அலா ரஸி அலா ரஸி 3 தடவை சொல்றாங்க உங்களுடைய தோளை உங்களுடைய கார்களை என்னுடைய தோளால் நான் சுமக்குவது என்பதில் இருந்து கடந்து என் தலையால் உங்கள் காலை தாங்குகிறேன் என்கிறார்கள் சையத் அஹமது அல் கபீர் அல் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அதுபோல் அபு நஜீப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மகான்கள் எல்லாம் சொல்கிறார்கள் இவ்வளவு பெரிய மகத்துவத்திற்குரிய நிலைப்பாட்டில் கௌசல்லல்லாஹு ரலியல்லாஹு இருந்து கொண்டு எத்தனை அடக்கம் அவர்களிடத்தில் யாரும் முந்தி சலாம் சொல்வதில் இருந்து இவர்கள் முந்திக் கொள்வார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு இப்ப முந்தி சலாம் சொன்னா நம்ம அந்தஸ்து குறைஞ்சிருமோ நினைக்கிற இப்போதைய உலக நடைமுறையில் இருந்து விலகி முந்தி சலாம் சொன்னா பொதுவா சாதாரணமா நம்ம மாதிரி அசத்த ஆலிம்சாக்களுடைய பொதுவான வழக்கம் அவர் நமக்கு சலாம் சொல்லட்டுமே நம்ம அசத்து தானே நம்ம நினைக்கிறது கொஞ்சம் பைசா உள்ள ஆளா தான் நம்ம முந்தி சலாம் சொல்லிட வேண்டியதுதான் அந்த மாதிரி தான் ஆனா இதில் இருந்து விலகி யாராக இருந்தாலும் முந்தி சலாம் சொல்கிற ஒரு நல்ல பழக்கத்தின் சொந்தக்காரர் ஹவுசுல்லாலுமே அவர்களை பற்றி சொல்கிறார்கள் முந்தி சலாம் சொல்லி விடுவார்கள் அந்த அளவுக்கு அடக்கமான அவ்வளவு பணிவான தன்மையின் சொந்தக்காரர் ஹவுசுல்லாலும் ரதியல்லாஹு அவ்வளவு அடக்கம் அத்தனை பணிவு ஹவுசுல்லாலும் ரதியல்லாஹு அதே ஹவுசுல்லாலும் தான் சமூகத்தை பார்த்து சொல்கிறார்கள் நீங்கள் முஸ்லீம் என்றும் மூமின் என்றும் சொல்வதிலே குறைபாடு இருக்கிறது உங்களிடத்திலே முனாஃபிக் நடைமுறைகள் இருக்கின்றன நீங்கள் தப்பு செய்கிறீர்கள் என்று ஓங்கி அடிக்கிறார்கள் 10 பேர் சேர்ந்து சுமந்து வரக்கூடிய தங்க நாணயங்கள் தீனார் பொட்டலங்கள் 10 பேர் தூக்கிட்டு வர்றான் 10 பேர் தூக்கிட்டு வர்றான் ஹாஜிம்கள் கலீஃபா முலஃபர் அபு முலஃபர் தூக்கிட்டு வர கொண்டு வர்றாரு ஓதுநாயகத்தை கொடுக்கிறதுக்காக சன்மானமாக கொடுப்பதற்காக கண்டுக்கிடாம அப்படியே சபையில இருந்தாங்க வந்தவர் முதல்ல ஒரு பொட்டலத்தை கொடுத்த பொழுது அப்படி புளிஞ்ச ரத்தம் எல்லாம் தெரிஞ்ச செய்திதான் பல குரல் பயான்ல சொல்றது தானே புளிஞ்ச உடனே ரத்தம் வருது புளிஞ்சா ரத்தம் வருது பைசாவை புளிஞ்சா ரத்தம் வருமா
துட்டு தங்க நாணயத்தை புளிஞ்சு ரத்தம் வர வைக்க முடியுமா? முடியும். ரசூல் அல்லாஹ் ரதியல்லாஹு சொல்கிறாங்க, அப்போ இப்படி அனாவசியமாக பிறர் ரத்தத்தை உறிஞ்சிய பணத்தை எனக்கு சன்மானமாக நீங்கள் கொண்டு வந்தீர்களா என்று கடிந்து கொண்ட பொழுது அப்படியே ஆடி போயிட்டார் கலீஃபா. முடியுமா? கலீஃபாவை பார்த்து அவ்வளவு அழுத்தமாக பேச முடியுமா? முடியும். பேசும் சக்தி இருப்பதால் பேச முடியும். அவர்களுக்கு தான் பேச முடியும், வேற அசரத்தை யாரும் பேச முடியாது. எங்கே கடுமை காட்ட வேண்டுமோ அங்கே கடுமை காட்டினார்கள். யாரிடத்தில் கடுமை காட்ட வேண்டுமோ அவரிடத்தில் கடுமை காட்டினார்கள். யாரிடத்தில் வேகம் காட்ட வேண்டுமோ அவரிடத்தில் வேகம் காட்டினார்கள். யாரிடத்தில் அன்பும் பாசமும் இரக்கமும் பணிவும் காட்ட வேண்டுமோ அவரிடத்தில் இரக்கத்தையும் பணிவையும் காட்டினார்கள். அல்லாஹுவின் குணத்தை கை கொள்ளுங்கள் என்றார்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவின் குணத்தினுடைய முதல் வெளிப்பாடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலீஃபாக்களாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த பண்பாடு அமைப்பில் இருக்கும். அன்பு காட்ட வேண்டிய இடத்தில் அன்பும், அடக்கம் காட்ட வேண்டிய இடத்தில் அடக்கமும், பணிவை காட்டும் இடத்தில் பணிக்கும் பணிவும், அதே நேரத்தில் வேகம் காட்ட வேண்டிய இடத்தில் வேகம், கோபம் காட்ட வேண்டிய இடத்தில் கோபம், கோபம் காட்ட வேண்டிய விதத்தில் கோபம், கோபம் காட்ட வேண்டிய அளவில் கோபம். அதுதான் கரெக்ட். கரெக்டா அந்த அந்த மீட்டர் பிடிச்சா சரியா இருக்கும். நம்ம மாதிரி சமயங்கள் ஏறுக்குமாறா கோபம் வரும், இல்ல கோபம் வந்தாலும் ஏறுக்குமாறு, வேகம் வந்தாலும் ஏறுக்குமாறுன்னு இருக்குமே, அப்படி இல்லை. கரெக்டா அந்த பாயிண்ட், எவ்வளவு பாயிண்ட்ல கோபம் வரணுமோ அவ்வளவு பாயிண்ட்ல தான் கோபம் வரும். எவ்வளவு எத்தனை பாயிண்ட்ல வேகம் வரணுமோ அவ்வளவு பாயிண்ட்ல தான் வேகம் வரும். எத்தனை பாயிண்ட்ல கடுமை இருக்கணுமோ அவ்வளவு பாயிண்ட்ல தான் கடுமை இருக்கும். அந்த கடுமையில் அதனுடைய அளவு மீறாது, வேகத்தில் அதனுடைய அளவு மீறாது, அந்த தாபத்தில் அந்த அளவு மீறாது. அப்படி அளவை மீறாத கடுமை எல்லாம் ஒரு லிமிட், அந்த முறையோட கரக்கோட இருக்கும். அப்படிப்பட்ட பண்பினுடைய வெளிப்பாடாக ரசூலுல்லாஹி ரதியல்லாஹு திகழ்ந்தார்கள். அதனால் அவர்களை மிஞ்ச அப்பொழுதுக்கு ஆள் இல்லை என்பது மாத்திரம் செய்தி அல்ல, அவர்களை மிஞ்ச இப்பொழுதும் ஆள் இல்லை. இந்த உலகத்தில் நாடு கடந்து, வட்டாரம் கடந்து, மொழியை கடந்து, இனம் கடந்து, நிறம் கடந்து, உலகமெல்லாம் வியாபித்து அறியப்பட்ட மகான்கள் பட்டியலில் நம்பர் ஒன் இடத்தில் இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ரதியல்லாஹு அன்ஹு. உலகத்தில் நாடு, மொழி, இனம், நிறம் எல்லாம் கடந்து இருக்கிற, உலகமெல்லாம் அறியப்பட்டு, உலகமெல்லாம் ஆதிக்கம் செலுத்துகிற அவர் நல்லடியார்களான மகான்கள், சாலிகின்கள், அவுலியாக்கள், குத்துபுகளுடைய பட்டியலில் நம்பர் ஒன் இடத்தில் இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ரதியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ரதியல்லாஹுடைய சிறப்புகள் கொண்டாடப்படாத இல்லை இல்லை. அது இஸ்லாமியர்களை கடந்து கூட ரசூலுல்லாஹி ரதியல்லாஹுடைய ஞான விசாலங்கள் பரவி, ஞான செய்திகள் பரவி உலகமெல்லாம் வியாபித்திருக்கிறது. சிறப்புத்துல்லா அப்பா ரதிய அல்லாஹு அன்பு சொல்லி காட்டுவது போல இந்த உலகத்தில் முஸ்லிம் சமுதாயத்தில் சுன்னத்துல் ஜமாஅத்தை கடந்து இதனுடைய எதிர்நிலையில் இருக்கிற மற்ற கோஷ்டிகளும் கூட ரசூலுல்லாஹி ரதியல்லாஹுடைய மகத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், மாண்பை ஏற்றுக்கொள்கிறார்கள், சிறப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள், தியாகத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்கள் செய்த மிக உயர்ந்த சேவைகளையும் சேர்த்து ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு மகத்தான சமூக கட்டமைப்பை, இஸ்லாமியன் என்று தலை நிமிர்ந்து சொல்லும் ஒரு சமூக கட்டமைப்பை, மூமின் என்று தலை நிமிர்ந்து சொல்லும் ஒரு சமூக கட்டமைப்பை, குற்றவாளிகள் இல்லாத, தப்பு செய்யக்கூடியவர்கள் இல்லாத, ஆயுதம் ஏந்தி கொள்ளையடிப்பவர்கள் இல்லாத, விவகாரம் செய்யக்கூடியவர்கள் இல்லாத ஒரு நல்ல சமூக அமைப்பை கட்டமைத்து தந்து என்று சொல்லும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் வதாஇல் மினாவில் வைத்து சஹாபிகளை நோக்கி கேட்டு என்னுடைய கடமைப்பாட்டை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று சஹாபிகள் கதுபல்ல முத்து என்னுடைய கடமைகளை நான் முறையாக நிறைவேற்றி விட்டேனா இந்த சஹாபிகளை பார்த்து கேட்ட பொழுது ஆம் என்று சஹாபிகள் சொல்ல அல்லாஹு தாலாவுக்கு இந்த செய்தியை சாட்சியாக்கும் விதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அல்லாஹ் நான் என்னிடத்தில் நீ ஒப்படைத்த அமானத்தை நான் நிறைவேற்றி விட்டேன், இதோ இவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், நீ நாளைக்கு சாட்சி என்று சொல்லக்கூடிய அதே நிலைப்பாட்டில் ரசூலுல்லாஹி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைத்த பணியை முறையாக நிறைவேற்றினார்கள்.
பகதாதில் செத்து கிடந்த தீனை இஸ்லாமிய நாடுகளில் செத்து கிடந்த தீனை இஸ்லாமிய நாடுகளில் பாழ்பட்டு போய் கிடந்த தீனை உயிர்ப்பித்து ஜீவனூட்டி அதை நிமிர வைத்து விட்டு தன்னுடைய கடைசி செய்தியாக ஒன்றை சொன்னார்கள். என்னை மலக்குகளாலும் அறிய முடியாது, என்னை ஜின்களாலும் அறிய முடியாது. என்னை மலக்குகளாலும் அறிய முடியாது, என்னை ஜின்களாலும் அறிய முடியாது. என்னிடத்தில் இந்த உலகத்தின் இனிப்பும் இல்லை, மறுமையின் மதுரமும் இல்லை. என்னிடத்தில் இந்த உலகத்தின் இனிப்பும் இல்லை, மறுமையின் மதுரமும் இல்லை. நான் இந்த உலகத்தையும் நேசிக்கவில்லை, மறு உலகத்தில் லாபங்களையும் சொர்க்க வேணும், சொர்க்கத்தில் மாளிகை வேண்டும், சின்ன மாளிகையெல்லாம் பத்தாது, பெரிய மாளிகை வேணும், அந்த மாதிரி உள்ள சராசரி இந்த ஆசைகளிலிருந்தான் விலகி எனக்கு உலகமும் தேவையில்லை, எனக்கு மறுமையின் லாபங்களும் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை அல்லாஹ்வினுடைய ரிலாவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிலாவும், என்னுடைய கடமைகளை நான் நிறைவேற்றி என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் குறிப்பிடுவார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எனக்கு ஆணையிட்டு இந்த பணியை செய்யுங்கள் என்று எனக்கு சொல்லாமல் இருந்தால் நான் என்னுடைய காற்று வாழ்க்கையே சிறந்தது என்று அங்கேயே முடங்கி கிடந்திருப்பேன் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ரழியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் நல்ல ஆரோக்கியமும் தீர்க்க ஆயுஷும் வழங்கி இம்மையில் எல்லா விதமான பாக்கியங்களையும் வழங்கி அருள் புரிவானாக. அல்லாஹு தஆலா சிஹத்தையும் சலாமத்தையும் ஆஃபியத்தையும் தருவானாக. ஈமான் சலாமத்தை நசீபாக்கி தருவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை நெஞ்சத்தில் நிரப்பமாக்கி தருவானாக. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ரழியல்லாஹு அன்ஹு மஹப்பத்தையினுடைய மரியாதை உணர்வையும் நெஞ்சத்தில் நிரப்பமாக்கி தருவானாக. மறுமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ஷஃபாஅத்தை நசீபாக்கி தருவானாக. கௌதர் கௌசருடைய அந்த புனிதமான தண்ணீரையும் அல்லாஹு தஆலா நசீபாக்கி தருவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிகாவையும் அல்லாஹ் தனது லிகாவையும் நமக்கு நசீபாக்கி தருவானாக. அல்லாஹ் ஈமான் சலாமத்தையும் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸல்லல்லாஹு அலா சையிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.